قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يوفى الصابرون أجرهم بغير حساب صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام صبر إلا صدر مطلولا أو كما قال عليه الصلاة والسلام. يعني ذكر يا ميلان فريا عليه الصبر ولي الله سبحانه وتعالى إن مادتك شهر صبر إنور بير لذي فرمين ماد الله سبحانه وتعالى إن رمضان إلى مكة فرمية بديتا என எல்லா அமல்களுக்கும் கூலிகளை சொன்ன அல்லாஹ் பொறுமை என்று வரும் பொழுது அல்லாஹ் அதற்கு கூலியை சொல்றான். இன்னமா யோ ஃபஸ்ஸாபிரூன், பொறுமையாளர்களுடைய கூலி இருக்கை பிகைரி ஹிசா, அது கணக்கு இல்லை, அது எவ்வளோடு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுப்பான். அது பாவம் செய்தவர்களுக்கு அவனோட பாவத்துக்கு பரிகாரமாக வரும், நல்லவர்களுக்கு அந்தஸ்துகளை உயர்த்துறதுக்கு வரும். எல்லாம் பாவத்துக்காக வேண்டி வாரதும் இல்லை, எல்லாம் அந்தஸ்து உயர்த்துறதுக்காக வேண்டி வாரதும் இல்லை. அப்ப இன்னமா அம்பாளுக்கும் பாவுலாதுக்கும் ஃபித்னா மனைவியால பிள்ளைகளால சோதனைகள் தான். சில பேருக்கு உடம்பே சோதனை, ஒரே நோய். அப்ப சில பேருக்கு பணம் ஒரு சோதனை, பணம் வந்ததுலேருந்து அவருக்கு நிம்மதியில போச்சு. ஏழையா இருக்கிற நல்லா இருந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை, ஆனா சோதனை நூத்துக்கு நூறா அல்லாட உதவி நூத்துக்கு நூறு, சோதனை நூத்துக்கு ஐம்பதா அல்லாட உதவி நூத்துக்கு ஐம்பது. இன்னமால உஸ்ரி யுஸ்ரா. ஆனா அந்த சோதனை வரும் பொழுது விளங்காது அல்லாஹ் இதுக்கு பிறகு என்ன வச்சிருக்கிறாங்க. நாம புலம்புறது புலம்பிடக்கூட, எந்த புகத்தால சோதனை வந்தாலும் மூமீன்களுக்கு கயிறு தான். நமக்கு கெடுதீடு ஒன்று இல்லை, நமக்கு கெடுதீடு ஒன்று இல்லை. ஆச்சரியப்படுவீங்க, தஃசீர் பைதாவில் எழுதுறாங்க, நெலும்பு கடிப்பதில் கூட மூமீன்களுக்கு அதாவது பாவத்துக்கு பரிகாரம். நெலும்ப கடிக்க வச்சா அல்லாஹ் பாவத்தை பண்ணிக்கலாம். எந்த சோதனைகள் சிரமங்கள் வந்தாலும் அது மூமின்களுக்கு கயிறு தான், நமக்கு கெடுதியோடு இல்லை. அதனால நமக்கு எந்த ரூபத்தால வந்தாலும் நாங்க பொறுமையாக இருக்கிறது இருக்கிறேன், அதனுடைய கூலி மகத்தான். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாலி வஸல்லத்துக்கு தாயிஃபில் அடிபடு, அதாவது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தான் கூட போனான். வலது புகத்தால போறாங்க, இடது புகத்தால போறாங்க, முன்னால பின்னால அப்படின்னா அவங்களுக்கு முடியுமான அளவு தடுக்கிறாங்க. அவங்களுக்கும் படுது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல மலாயிக்கத்துமார்கள் அழுதது ரெண்டு தடவை, மலாயிக்கமார்கள் தேம்பி தேம்பி அழுதது ரெண்டு தடவை இந்த உலகம் படைக்கப்பட்டது இதுவரை. அதுல ஒண்ணு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப கத்திய வச்சாங்களோ மலாயிக்கமா தேம்பி தேம்பி அழுதாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு என்ன நடக்க போகுது, அல்லாஹ் தானே தெரியும், அறுபடாது. இரண்டாவது மலாய்க்கமார் தேம்பி தேம்பி அழுதது தாயிஃபு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாலி வஸல்லத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கிற மலக்குகள், அந்த மலைக்கு பொறுப்பான மலக்குகள், இப்படி எல்லாம் பெரிய ஒரு ஏற்பாடு. உண்மையிலேயே ஒரு கவலை தான். தாயிஃபுடைய வரலாறை படித்தால் ஈமான் உள்ளவன் கண்ணு கலங்காம இருக்காது.
ஒரு 53 வயசுல ஒரு 7 கிலோமீட்டர் தூர அடி அடின்னு அடிச்சு விரட்டி ஒரு இடத்துல அமரும் பொழுது அமரக்கூட விடாமல் திரும்ப எழுப்பாட்டி ஓட வச்சு அடிச்சு களைத்து போய் உத்துபா ஷைபாவுடைய தோட்டத்துல வந்து அமர்ந்து அப்ப அவனுக்கு இறக்கம் வந்துருச்சு. உத்துபா ஷைபா தானே நேற்று நாங்க பார்த்தவே பதில் முதலாவது களம் இறங்கினோம். அவனுக்கு இறக்கம் வந்துருச்சு. அடே நம்ம ஊருக்காரர் என்னால்தான் வெளியூருக்காரன் அடிச்சிருக்க கூடாது, உதவி செய்யவும் இயலாது. சில பேருக்கு அப்படித்தானே, வெளியூர்ல கண்டா இறக்குவாரு, ஊர்ல கண்டா பேச மாட்டா, வெளியூர்ல கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சுபா, அது வெளிநாட்டை கண்டுட்டா சுபான். நீங்க கெலியோயாவா? ஏன்னா கெலியோட தானே ஆயுதத்தில் கண்டிருக்கேன், நீ அங்க பேச மாட்டான், இங்க வந்து பேசுவார். அது சில பேருக்கு வெளியில கண்டா முகமது கூட உள்ளூர்ல கண்டா குறைச்சது என்னதான் செய்ய. அதே மாதிரி இவன் உத்துபா ஷைபாவுக்கு இறக்கம் வந்துருச்சு. உக்காஷான்றவர் திராட்சை கொப்பன் அனுப்பினான், குர்றாத மனுஷன் பாவம் நம்ம இருந்தான், அவரு சொன்ன பேச்சு கேட்கிறார், அல்லது இங்க வந்து அடிப்படுறாரு பேர் கொடுன்னு உக்காஷா வந்து கொடுத்தாரு. என்னத்த திராட்சை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் பிஸ்மில்லான்னு சாப்பிட்டாங்க. அப்ப நான் தாயிஃபுக்கு போயிருந்த சமயம் ஒரு வயசாளி திராட்சை பெரிய பொக்ஸ் பொக்ஸா வச்சு உட்காந்துருக்காரு. பாவமா இருக்கு, என்னடா எப்படா விற்க வைக்கிறதுன்னு நம்ம ஹஜ்ஜி குரூப் எல்லாம் சொன்னேன். இதா பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திராட்சை சாப்பிட்டுருக்கிறான், அது இந்த இடத்துல சாப்பிட்டுருக்கிறாங்க. திராட்சை சாப்பிடுவது சுண்ணத்து, இந்த இடத்துல சாப்பிடுறது சுண்ணத்துல ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அந்த அப்பட இருக்கிற திராட்சை கொப்பில முடிச்சு அவரு துவாசிதான் எனக்கு இருக்காரு. அப்ப பிஸ்மில்லான்னு சாப்பிட்ட உடனே உக்காஷா கேக்குறானா, நீங்க அப்புறம் பார்த்த அவர் சொன்னாரா, நான் வந்து இங்க உள்ள ஆள் இல்லை, நான் நீனவா இந்த ஊரை சேர்ந்து, நீனவா இந்த ஊர் வந்து ஏன் சகோதரன் ஊர் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களோட சகோதரன் அவர் யார்? யூனுஸ். சொன்னாரா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த பத்தி நீங்க தெரிஞ்சா உண்மையிலே நீங்க நபி தான். கையை நீட்டுங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அவருக்கு இதாயத்து கிடைக்குது அங்க அடிமை. சோ இந்த தாயிஃபுடைய வரலாறு இருக்குதே, சுபஹானல்லாஹ். அது ஒருவர் சொல்ல கொள்ள சொல்றாரு, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கல்லால அடிச்சாங்கன்னு சொல்ல வாய் வருது இல்லை. அவர் சொல்றாரு எப்படின்னா, மக்கா குறைஷிகளின் பழக்கம் கல்லுக்கு மேல பூவை போடுறது, கல்லுக்கு மேல பூவை போடுறதன் மக்கா குறைஷிகள்ட பழக்கம். ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை பூக்கு மேல கல்லை போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லால் அடிச்சத அவருக்கு சொல்ல இயலாம இப்படி சொல்றார். இல்லைச்சா, மக்கா குறைஷிகள பழக்கம் என்ன? சிலைய வச்சு, சிலை கல்லு தானே, அதுக்கு மேல பூவை போடுறது. வாழ்க்கையில முதல் தடவை பூக்கு மேல கல்லை போட்டாங்க. பூ யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சில பேர் அப்படிதான் ரசூலோட அன்புன்றது லேசி இல்லை. இன்னொரு சொல்றாரு, இப்ப புள்ள பிறந்தா குளிப்பாட்டுறது தானே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க பிறந்த உடனே குளிப்பாட்டுறாங்க. இவர் பார்வை, இவரோட சிந்தனையை பார்த்து இவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை அந்த தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டுற நேரம் அந்த தண்ணி பேசிட்டான். அந்த தண்ணி என்ன பேசுதா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன படைச்சது வந்து மக்களுடைய அழுக்க போக்க, அசுத்தத்தை போக்க. ஆனா நான் ஏன் உங்க உடம்புல விழுகிறேன்டா, உங்களை கழுவ இல்ல, என்னை நான் கழுவிக்கொள்ள. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இன்னும் அந்த நபியோட இஷ்கில, நபியோட உடம்புல என்ன அழுக்கு இருக்கு? கத்தனா செய்யப்பட்ட முறையில, கண்ணுக்கு சுருமா போட்ட முறையில, தலைக்கு எண்ணெய் வச்ச முறையில, அஷ்ஹதுல்லா இந்த விரல வானத்துக்கு உயர்த்த நிலைமையில, சஜதாவுடைய நிலைமையில, பரிசுத்தமான முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறாங்க, அவங்களோட உடம்புல தண்ணியை ஊத்தி என்ன கழுவு இருக்கு? அப்ப அந்த தண்ணி என்ன சொல்லுதா? உங்களை கழுவதற்கு நான் இழவில்லை நாயகமே, என்னை நான் கழுவிக்கொள்கிறேன். பாக்கியமான தண்ணி இல்லையா? ரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் தானே முதல் மஹ்லூக். அல்லாஹ் மட்டும்தானே காலிக். காலிக்ல என்ன அர்த்தம்? படைக்க கூடியவன், படைக்க கூடியவன் ஒருவன் தான். அவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். மற்ற அத்துணை என்னது?
மக்ளூக் என்ன, படைக்கப்பட்டவைகள் சின்ன சிறு எறும்பா பின்னம் பெரிய ஜிப்ரீலா உலகத்தில் ஒன்னும் பாழா உருவாகல். படைச்சது யாரு? அல்லாஹ். அப்ப முதல் படைப்பு நபிகள் நாயகம் கண்ணியமானவர்களே. அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபடுற நேரம் மலாய்க்கமார் அழுகிறான். ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வைத்திருக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அருள்படுற நேரம் அழுகிறாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த சோதனைக்கு பின்னாலே அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இட்டு கட்ட பிறகு ரசூலுல்லா உட்பட முழு சஹாபிகளும் அழுதாங்க, ஆனா அவங்களுக்கும் தெரியாது ஆயிஷாவுக்கு அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு வர்ற சோதனையிலையும் எங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் அடிபட்டாங்க, அதற்கு அல்லாஹ் என்ன வச்சா சொல்லுங்க, என்ன கொடுத்தான்? மேராஜ். நான் பயான் பண்ணல, முதாக்கரா செய்யறேன். ஏண்டா இது எல்லாத்துக்கும் தெரியும், அதுல பயான்றதுன்றது தெரியாத பேசுற இல்லையா? இதா சென்னையா மாஷா அல்லா. அப்போ மேராஜ் சுபஹான அடிப்பட்டாங்க, அதற்கு பகரமாக செய்யறான் முந்தகால் அழைச்சி, அதற்கு மேல அழைச்சி அல்லாஹ்க்கு முன்னால வர வச்சு வாங்க நெருங்கி வாங்க இன்னும் நெருங்கி வாங்க இன்னும் நெருங்கி வாங்க. சுபஹானல்லாஹ், ஒரு ஒரு அம்புடைய அந்த நுனித்துண்டு அதற்க விட சமீபத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி அல்லாஹ் அழைத்து பேசினானா இல்லையா? இதை விட என்ன இருக்கு சொல்லுங்களேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபடும் பொழுது தெரியாது எனக்கு மேராஜ் அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கும் தெரியாது எங்களுக்கு வர்ற சோதனைக்கு பிறகு அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறாங்க. சோதனை தான், உடம்பால சோதனை, மனைவியால சோதனை, பிள்ளைகளால சோதனை, மகனுக்கு சரியா அறிவு இல்லை அல்ல மகன் சொல்ற பேச்சு கேட்கிறான் இல்லை, அது பொம்பளை பிள்ளைகளால சோதனை விளைச்சா இல்லையா, குடும்பத்தால நாட்டால எந்த பக்கத்தால நமக்கு சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் சுபஹான வ தஆல அதற்கு பிறகு பெரிய ஒரு கயிறை வச்சிருக்கான். மேராஜ கூட பார்க்க உலகத்தை ஏதாவது ஒரு மஹ்லூக் போயிருக்கிறான் அந்த அளவு தூரத்துக்கு. அல்லாஹ் படைத்த மஹ்லூக்ல ஏதாவது ஒரு மஹ்லூக் சிதரத்துல் முன்தஹாவை தாண்டி இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு முட்டி அளவு நான் முன்னால வந்தா கரைஞ்சிருவேன் சிதரத்துல் முன்தஹாவுக்கு மேல. 6,566 ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அனுப்பின அல்லாஹ் மிஅராஜில் 2 ஆயத்தை அந்த கையில கொடுத்தான், டைரக்டா கொடுத்தான். அது எப்படிப்பட்ட ஆயத்தா இருக்கு? அந்த 2 ஆயத்தை என்ன? ஆமென் ரசூல். சரித்திரங்களை படிச்சு வச்சிருக்கோம், எங்கட சரித்திரம் எங்களுக்கே தெரியாது, அட்ரஸ் இல்லாத கடிதம் ஆயிடும். வரலாறு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஆக முக்கியம். எத்தனை இல்லவன் அல்லாஹ் சொல்றான், இஸ்லாம் அல்லாத மத்த எல்லாம் பின்பற்றுவது யூகங்களை கற்பனைகளை, ஆனா இஸ்லாம் மட்டும்தான் சகலதுக்கும் ஆதாரம் இருக்கணும். இது யூகம் இல்லை, இது கற்பனை இல்லை. குருநெய்னுக்கு ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாலி வஸல்லத்துடைய ஒரு முடி போயிடும். குருநெய் மன்னன் செஞ்சாரா எடுத்தாரா உலமாக்க எல்லாத்தையும் கூப்பிட்டான். இந்த பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடின்றாங்க, இது உண்மையா பொய்யா பாருங்க, நடிக்கலாம் இஸ்லாத்துல ஏமாத்தல. உலமாக்கள் எல்லாம் சேர்ந்தாங்க, பார்த்தாங்க இந்த முடி இப்ப எங்க சனது எங்க, யாரு கொண்டு வந்தா, யாரு கொடுத்தா, யாருக்கு யாரு யாருக்கு யாரு எல்லாம் பார்த்தாங்க. சார் முடி நபியில முடிதான், இப்பயும் நம்பினாங்களா இல்லை? இப்ப என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்புக்கு நிழல் இல்லை. எங்களுக்கு நிழல் இருக்கு இல்லையா? நபியின உடம்புக்கு நிழல் இல்லை,
என்ன செஞ்சாங்க, அந்த முடிய வச்சு ஒளிய பார்த்தாங்க, அடுத்த போக அந்த முடி தெரியுதாண்டி, முடி தெரியல, கன்ஃபார்ம் பண்ணினாங்க இது ரசூலுல்லாஹ் முடிதான். சும்மா அப்படி முடி வந்துச்சு வச்சு மோந்துக்கிற ஆட்கள் இல்லை நாங்க, அதற்கு ரசூலோட முடி வந்துருச்சு, ரசூலோட பல்லு வந்துருச்சு, பல்லோ முடியோ ஆதாரத்தோடு இருக்குதான், அதுதான் இஸ்லாம். யாரும் தன் கைவரிசை காட்டியில, அதாவது ஒரு ஷியா என்ன செஞ்சா பொய்யான ஹதீஸெல்லாம் இட்டு கட்டி இட்டு கட்டி மக்களுக்கு மத்தியில உலா விட்டு இருந்தான். சொல்லுவா யாரா தேங்காய் வைத்து இருந்தா, தேங்காய் விற்பவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சொல்லிட்டு இருப்பான். இப்படி யாரு யாருக்கு என்ன சொல்லி விட்டுட்டான், யாரும் ரஷீத் மாமன் பிடிச்சிக்கிட்டாரு, விலகிருச்சு இவன் பொருள், அதை பித்தனா காரணம் தூக்குல போட போறேன், தூக்குல போட போகிறான் சொன்னானா நீ என்ன கொன்றுவ, சமுதாயத்தில் நான் பொய்யான பல ஹதீஸ்களை இட்டு கட்ட வச்சு நம்ப வச்சிருக்கிறேனே, அந்த ஹதீஸ் என்ன பண்ணுவேன். ஹாரூன் ரஷீத் மாமன் சொன்னா, அடே முட்டாள், எங்களுக்குள்ள அப்துல்லாஹி இப்னு முபாரக் இருக்கிறாரு, அவரு சல்லாடையால மாவை சலிக்கிறது மாதிரி ஹதீஸ்களை சலிச்சு எடுத்து தந்துருவார், அவர் இருக்கிற வரைக்கும் ஒன்னாலைகள் கொண்டு செய்ய முடியாது, தூக்குல கொண்டு சாவடிச்சார், ஹதீஸ்களை கலைச்சு எடுப்பாங்க. இமாம் புகாரின் உஸ்தாத் யாரு, அப்துல்லாஹி இப்னு முபாரக். மீரான பெரியாரே சோதரர்களே, நமக்கு ஒரு அப்துல்லா இருக்கு, நானும் இந்த ஹதீச படிக்க கூட நினைச்சேன், இப்ப முபாரக் தான் என் பேர், ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சா முபாரக் வச்சு அப்துல்லா வச்சு அப்துல்லா முபாரக்கே, அது பார்த்தா முதலாவதும் பறக்கத்தா ஒரு பொம்பளை பிள்ளை, ரெண்டாவது பார்ப்போம் ரெண்டாவதும் பொம்பளை பிள்ளை, சரி அல்லாட ஆடல போல் இருக்கு, அவ மூணாவது ஒரு பாதையா பறந்துட்டான், அல்ல அப்துல்லா அப்துல்லாடு வச்சிருக்கு, அப்போ அவன் பேர் அப்துல்லாயும் முபாரக். கிடைச்சி ஒரு 10 மாசத்திலே ஹரத்துக்கு கொண்டு போயிட்டு மீசாபி ரஹ்மாவு கீழே யாரெல்லாம் பேர் சரியாக அமைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீ தான் வாழ்க்கையும் அமைச்சுக்கணும், அல்லாட்டே பாதம் கொடுத்தாரு. கண்ணியமானவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த தாயிக்கில் அடிபடுது, அது கஷ்டமாய் சோதனமாய் ஏதோ அல்லாவுடைய இதுமாய் தெரியுது, ஆனால் பின்னால் அல்லாஹ் வச்சு, அதே மாதிரி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன இட்டு கட்டு சுபஹானல்லாஹ், ஆயிஷா நாயகி விட்டு வைக்காத உலகம் என்னைய மூலமா விட்டு வைக்கணும், அதொரு பலகீனமான பாரமும் இல்லை சின்ன வயசு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆயிஷா நாயகி வெளிவாசல் போயிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு அந்த மாலையை காண அடிச்சிட்டாங்க, அது இரவன் மாலை அவங்களே இருந்தாலும் பரவாயில்ல சொன்னா, நாயகம் போய் பேசிட்டு வாங்க, அவங்க போயிட்டாங்க தேட, என்ன ஆச்சு இங்கே வந்து பார்த்தாங்க யுத்தம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அந்த இதுலுக்குமாயை வச்சு தான் கொண்டு போறோம், அதுலுக்கு இருக்கிறாங்கன்னு கொண்டு போயாச்சு, எல்லாம் போயாச்சு, ஆயிஷா நாய் வாராங்க வந்து பார்த்துருச்சோம் எல்லாம் போய். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ன, யாரையாவது ஒரு சாவி விட்டுட்டு போறேன் நான் இந்த மாத்திரம் செய்யறேன், எல்லாம் பேர் பார்த்துருவாங்க இருக்குன்னா, சஃபான் இப்னு மஹத்தர் ரலியல்லாஹு அன்ஹு வச்சுட்டு போயிட்டாங்க, அவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இது மட்டும்தான் அவங்களோட வாயால இவங்க கேட்டது, வேற ஒரு வார்த்தை ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அவர் ஒட்டகத்தை வச்சார், அதுக்குள்ள ஆயிஷா நாய் உட்கார்ந்தா போய் கொண்டு போயாச்சு. இதை உபய் இப்னு சலூல் கண்டுட்டான், முனாஃபிக்கின் தலையில் வைட்டு கட்டு, அவ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னா நேரத்துக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க, காய்ச்சல் வந்துருச்சு, அவங்களுக்கு தெரியாது ஊர்ல இப்படி ஒரு பேச்சு அடிபடுதுண்டு, அவங்க காய்ச்சல் இருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டிருச்சு இப்படி ஒரு செய்தி ஆயிடுச்சு, அவங்க வந்தா ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்க பார்த்து ஆயிஷா நாய் காய்ச்சல் இருக்கிறாங்க, நபி பார்த்துட்டாங்க, ஓஹோ பயம் வந்து காய்ச்சல் வந்துருச்சு, ஏன்னா காய்ச்சல் என்பது நோய், அது ஏதாவது ஒரு அறிகுறி, இப்போ தலைவலி கூடிட்டா காய்ச்சல் வரும், பண்டு வலி கூடினா காய்ச்சல் வரும், ராவு 12 மணிக்கு வெளியே போக வாழை மரம் ஆடினா காய்ச்சல் வந்துடும், ஏன்னா வாழை மரம் ஆடுதான், வாழை மரம் ஆடாமல் இருக்க மாட்டாம வந்து காத்தடிச்சா, வாழை மரம் வாழை மரத்துக்கு பயந்து அல்லாங்க பயப்படுறாங்க இல்லையா, இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி தூக்கு போல மனைவி சேர்ந்து தூக்கிறாங்களா, ராவு 12 மணிக்கு நாய் உடைக்கிறான், இது தூக்கோட அதிரத்தை அவர் பாவம், இது தூங்குறது ஒரு அவர் ரெண்டு அவர் என்னங்க ஏன்னா நாய் கொலைக்குது இல்லையா, இரவு 12 மணிக்கு நாயுடைய வேலையை நாய் செய்து எங்கிட்ட நாங்கள் செய்வோம் இது சொல்லிச்சா, இந்த மாதிரி சொன்ன போய் சொன்னாடே நாய் கொலைக்குது, பதில் தந்தாடே ராவு 12 மணிக்கு நாயுட வேலைடா கொலைக்கிறது, நம்மளோட வேலைடா தூங்குறது, அதுல வேலை அது செய்ய வேலை செய்யா, வேற யாரும் நம்ம தாத்தக்கு தான் சரி, இது எப்படியோ அப்ப காய்ச்சல் ஒரு நோய் இல்லை, அது இன்னொன்னுக்கு அறிகுறி, அப்ப இவங்க பயந்து பயத்தால காய்ச்சல், அதற்கு ரசூலுல்லாஹ் சந்தேகம் வந்துருச்சு,
என்ன ஆச்சு? இப்படியோ இருக்கும் கூட மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க பத்ரு சஹாபி, அவங்க உம்மா வருவாங்க ஒரு நாள் ஆயிஷா நாயை பார்க்க. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டிகிட்டு வெளிவாசல் போறாங்க. அப்ப மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவங்க உம்மா ஏசிட்டு வராங்க. ஆயிஷா அது சொப்பின ஷஹீது பத்ரா, என்ன பத்ருல கலந்துகிட்டவங்க கூட மகனையா ஏசிக்கிட்டு வாரீங்க? அல்லாவே எல்லாத்தையும் பண்ணிச்சுட்டான், எனக்காவேண்டி ஏசல்லாமா, உனக்காவேண்டி தான் ஏசுறேன், எனக்காவேண்டியா? இது உனக்கு தெரியாதா? தெரியாது. மதியனால என்ன பேசுறது தெரியாதா? தெரியாது. ஆயிஷா உண்மை பத்தி இப்படிலாம் பேசிக்கிறாங்க அப்பான்ற இதாதி சொல்றாங்க. இந்த காய்ச்சல் ட்ரிபல் ஆயிடுச்சு எனக்கு. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் மதியனால இப்படி பேசிக்கிறாங்க. அழுகுறாங்க, சொல்றாங்க முழு இரவு அழுது. இப்பதான் எனக்கு விளங்குது ரசூல் சல்லாஸ் ஏன் இப்படி நடந்துகிட்டாங்க. வருவான் கைஃபத்திக்கும் சோமா இருக்கிறியான்னு போயிடுவான். அன்பு இல்லா போச்சு. இப்பதான் விளங்குறாரு. ரசுலாசம் வரக்காட்டு இருந்தாங்க. ரசுலாசம் வந்தான், சொன்னான் அம்மா உன கூட வீட்டுக்கு பாப்பா போட்டான். இது நல்ல விலகி கொள்ளுங்க. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன படிச்சு கொடுத்தானோ அது மட்டும்தான் தெரியும். நபிக்கு மறைவான விஷயம் எல்லாம் தெரியும். அவசரப்பட்டு சொல்லிடுவானா? எதை அல்லாஹ் படிச்சு கொடுத்தானோ அது மட்டும்தான் தெரியும். தஜ்ஜால சொல்லி கொடுத்தா அல்லாஹ் தெரியும், யஜ்மான் சொல்லி கொடுத்தா அல்லாஹ் தெரியும், உலகத்துல அழிவுக்கு என்னென்ன வந்து தாபத்துள்ளார்கள் அதெல்லாம் தெரியும். பாருங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தை ரசூலுல்லாஹ் தெரியாது. போனட்டாங்க அபூபக்கர் வீட்டுக்கு போயாச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை சஹாபிகள் பார்த்தாங்கல்ல, என்னடா இவர் எப்படியாவது சமாதானமாக ஒரு ஜமாத்தோடு சேர்ந்து போனான். போயிட்டு அபூபக்கர் ஒன்றும் பேசல. ஏன்னா மகளே அது உக்காரத்து வாங்கையில அவங்க அமைதியா இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படாங்க, நான் ஆயிஷா விட செஞ்சிருக்க மாட்டா, ஆயிஷா பரிசுத்தமானவ என்று சொல்லி தன் கருத்துக்கு வலு சேர்ப்பதுன்னு சொன்னாங்களா? யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உங்களுக்கு நிழலை படைக்கலையே, உங்களுக்கு நிழல் இல்லை. ஏன்னா நபி வந்து ஒளி இளைச்சர் சாதாரணமான நிகழமா ஒரு படைப்பு இல்லை. அப்ப அவங்க நடந்தாங்கன்னா அவங்களுக்கு நிழல் இல்லை. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களை நிழலை ஏன் படைக்கல, நீங்க உங்களோட நிழல் போக்கல, ஒருவன் அந்த நிழலை மிதிக்க இடம் இருக்கு. உங்களோட நிழலை கூட இன்னொருவன் மிதிக்க விடாது. அல்லாஹ் வாழ்க்கையில ஒரு கெட்ட மனைவி துணிவியாக்குவானா? ரசூலுல்லாஹ் கொஞ்சம் சந்தோஷம். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாலாம், யார் ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருக்க மாட்டார் நல்ல என்று சொல்லி தன் கருத்துக்கு வலு சேர்க்க சொல்றாங்களா? யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட உடம்புல ஈ வண்டு இந்த கொசு எல்லாம் இருக்குதா, இதுகள் வந்து அமரா. இப்ப ஈ பாருங்க, நஜீஸ்ல போயிட்டு உட்காரு, நஜீஸ்ல இருக்கு, அதே நஜீஸோட வந்து நம்ம உடம்புல உட்காரு. அப்ப அதுல கால நஜீஸ் பட்டிருக்கு தானே, அப்ப அது வந்து நம்ம உடம்புல உட்கார்ந்து நஜீஸ் தானே, இது மன்னிக்கப்பட்ட நஜீஸ் தான், இது நாங்க கழுவிட்டு இருக்கிறது. அப்படி கல்வணும்னு இஸ்லாம் சொல்லி இருந்தா சுபஹானல்லாஹ், புத்தல போக்க எல்லாம் போட விட்டமின் ஈ நிறைஞ்சி அல்லா இனி அந்த புகழா போனாட்டு மன்னார் அம்மாந்தோட புகழா போனா ஈண்டா இனி சுபஹானல்லாஹ். அப்ப எங்க பேர் குடிக்கிறது? அது மன்னிக்கப்பட்ட நஜீஸ், ஆனா அது மலத்துல போய் உட்காருது, அதுல காலில மலம் படுது, இஸ்லாத்துல மன்னிக்கப்பட்டது. உஸ்மான் ரதியல்லாஹு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் இது ஈய பாருங்க, அத காலில மன்னிக்கப்பட்ட நஜீஸ் வண்டி, இதுகளை அவட உடம்புல படுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். மன்னிக்கப்பட்ட நஜீஸான ஈ வந்து உங்க உடம்புல அமருவதை ஹராமாக்கி அல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு கெட்ட மனைவி துணிவியாக்குவானா? யார் சொன்ன? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலானு சொல், அலி ரலியல்லாஹு தஆலானு சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் செஞ்சிருக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கருத்துக்கு வலு சேர்க்கிறாங்க. ஒரு தடவை நீங்க பாலைவனத்துல துருவிச்சிருந்தீங்க, நாகலும் தொழுதும் நீங்க துருவிச்சீங்க. பாலைவனத்துல தொழும்போது செருப்பு போட்டு தொழுவலாம். இப்போ பாலைவனத்தில் மட்டும் இல்லை, நீங்க வெளியே போனாலும் செருப்பு போட்டு உங்களை தொழுவலாம். அப்ப நீங்க திடீர்னு செருப்பை கழட்டினீங்க, நாங்களும் கழட்டிங்க. தொழுது முடிஞ்சவங்க கேட்டீங்க, நீ ஏன் செருப்பு காட்டினீங்க? நாங்க சொன்னோம் யார் சொல்லுதா, நீங்க காட்டி நாங்களும் காட்டினோம். அது நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நீங்க சொன்னீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே உங்களோட செருப்புல எச்சுப்பட்டிருக்கு, அதாவது யாரோ துப்பின காதல் பட்டிருக்கு, அந்த எச்சினால அந்த செருப்பை கலட்டுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுல நான் கலட்டினேன் சொன்னீங்க. யார சொல்லலாம் அவங்க உடம்புல இல்லை, உடம்புல சேர்ந்திருக்க செருப்புல, அதுவும் பட்டது நஜீஸ் இல்லை, ஒரு அருவறுப்பான எச்சி, அந்த எச்சை கலட்டுங்க என்று வானலோகத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதாக இருந்தா
உங்க வாழ்க்கையில் ஒரு கெட்ட மனைவி துணைவியாக்குவான் அல்ல. சகோதரர்களே, இப்ப போனாங்க வீட்டுக்கு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டான். ஆயிஷா, நீ அப்படி செஞ்சியா? உண்மையை சொல்லு, எப்படி இருக்கும் ஆயிஷா? ஒரு பத்தினியான ஒரு பெண்ணுக்கு இதை மாதிரி நெட்டு கட்டிருக்கா சுபஹானம். உடனே வாப்பட மோஜ வாப்பா பதில் சொல்லுங்களேன், கேட்குறாரு. அபூபக்கர் சொன்னாலும் நான் என்னம்மா பேசு, உமா சொல்லுங்களேம்மா, பாருங்க கேட்குற கேள்வியை வரு, முகத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாருன்னு. உமா சொன்னாங்களா, நான் என்னம்மா பதில் சொல்லுறது? நீங்கள் ரெண்டு பேரும் பதில் சொல்லவான், நான் சொல்லுவேன். சொன்னால யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் குர்ஆன் ரொம்ப தேர்ச்சியான பொம்பளை இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸபரும் ஜமீ, யூசுப் அலைஹி இஸ்லாத்தை கிணத்துல போட்டுட்டு மகன்மார் சொன்னானுங்களே, கொண்டு அதை ஓனாய் தின்னுச்சு. ஓனாய் எப்படி தின்னுருக்கு? சட்டையை காட்டி வச்சுட்டு சட்டையை காட்டுறாருங்களா? பாப்பா பாப்பா ஓனாய் தின்னுருச்சு பாப்பா, தம்பிய பாப்பா என்ன மடையனா பாப்பா, பார்த்தா சேட்டெல்லாம் நல்லா இருக்கு. சொன்னாங்களா, அந்த ஓனாய்க்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும், என்ன புள்ளட சேட்டை கழட்டி வச்சுட்டு தின்னுருக்கா அப்படின்னா. சேட்டோட தின்றுதா சேட்டும் கிழிஞ்சியா இருக்கும். இவரு சேட்டை கலட்டி ஆட்ட அறுத்தாத ரத்தத்தை பூசி வந்து காட்டுறாரு. சொன்னாலும் அல்லா கிருபை செய்யட்டும், ஓனாய்க்கு என்ன புள்ளட இறைச்ச செருப்பு சேர சட்டையை கழட்டி வச்சிருக்கின்றிருக்கு. அப்ப சொன்னாங்களா, இந்த சந்தர்ப்பத்தில் பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ஃபஸபரும் ஜமீ, எனக்கு இப்போ பொறுமையாக அல்லாஹ் இந்த விஷயத்தை தீர்ப்பு செய்வான். இந்த ஆயத்தை நான் ஊதுறேன் நாயகமே, வேற ஒரு பதில் என் வாயிலிருந்து இல்லை. சொல்லாச போயிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி நினைச்சாங்க, அல்லாஹ் ஏதாவது கனவுல காட்டுவான், வேற ஏதாவது முறையில் ஆயிஷாவை சுத்தமாக்குவான் என்று ரசூலுல்லாஹ் நினைச்சான். அவங்களும் நினைக்கல, குர்ஆன்ல அல்லாஹ் சுத்தமாக்குவாங்க, ஆயிஷா நாயகி நினைக்கல. சுபஹானல்லாஹ், சூரத்து நூறுல பாருங்க என்ன சொல்றாள், சுபஹானக ஹாதா புஹ்தான் அஸீம், மிகப்பெரிய இட்டுக்கட்டு, இது தெளிவான இட்டுக்கட்டு என்ற ஒரு 9, 10, 11 ஆயத்தை அல்லாஹ் இறக்கினோட ஓடி வாராங்க. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, ஆயிஷா நீ பரிசுத்தமானவ, அல்லாஹ் இறக்கிட்ட ஆயத்தை நீ சந்தோஷப்படு. இப்ப அபூபக்கர் சொன்னாலும் ஓடி போய் ஹதரத் ரசூலுல்லாஹ்வை கட்டிப்புடி, உம்மா சொன்னாங்கள போ, போய் சந்தோஷத்தை பரிமாறிக்கோ, போய் கட்டிப்புடி. பொம்பளை பேர்தான், பொம்பளை தானே, பொம்பளை பொம்பளை தான். அவ சொன்னால ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடிக்கவா, உங்களை கட்டி பிடிக்கவா, மூணு பேரையும் கட்டி பிடிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறேன், எங்க நம்பியது அல்லாஹ் மட்டும்தான். பெரிய சோதனையோ அதுக்கு அதை விட பன்மடங்கு அல்லா இறக்கம் காட்டினா குர்ஆன்ல வந்துருச்சு. ஆயிஷா பரிசுத்தமான குர்ஆனுக்கு அழிவு இருக்கா? வானலோகத்துக்கு அது தூக்கப்படுதுன்னு கியாமத்தில் சமீபத்தில் சொர்க்கத்தில் ஒவ்வொரு தூள் எழுதப்பட்டிருக்குமே, அவ சொர்க்கத்தில் எழுதப்பட்ட ஆயத்தில் ஒரு ஆயத்தை என்ன, ஆயிஷா பரிசுத்தமானவர். இப்ப இந்த சோதனை வர முன்னால் ஆயிஷா நாயகி தெரியுமா என்னைய பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாண்டி? இப்ப எங்களுக்கு குர்ஆன்ல வர்றதுன்னு சொல்றது விலங்குதா என்னன்னு, குர்ஆன் தான். இப்ப கின்னஸ்ல ஒரு விஷயம் வரணும்னா என்ன செய்யலாம்? சுபஹானல்லாஹ், கின்னஸ் என்ன உயர்த்தப்படுமா, சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்குமா, குர்ஆன்ல வருது, நமக்கு விளங்கு இல்லை. குர்ஆன்ல வந்தா என்ன சிறப்பு உண்டு? சுபஹானல்லாஹ். ஆயிஷா நாய் இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, சௌரியம் நமக்கு அப்படிதான். என்னெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதோ, கஷ்டங்கள் வருதோ, மாஷா அல்லாஹ், அதுக்கு பிறகு அல்லாஹ் வைத்திருக்கிறான் அருள் கொடைகள், அது நமக்கு விளங்க. அதனால ரசூல் அல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸபர் இந்த சுதுமத்தில் ஊழா, பொறுமை என்பது அதன் ஆரம்பத்தில் வரும், கடைசியில வந்து வேறு இல்லை. அல்லாஹ்க்கு ஏசி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏசி விளைச்ச தரத்தியமான வார்த்தைகளை கொட்டி அப்படியெல்லாம் செஞ்ச போற, அதுக்கு பிறகு பொறுமை. அது பொறுமை, பொறுமை என்பது அதன் ஆரம்பத்தில் வரணும். எப்படி ஆயிஷா நாயகி வந்துச்சோ, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிவசனத்துக்கு வந்துச்சோ, தாயிஃபில் அடிபட்டாங்க, யாருல ஏன விலகினம் யார், எனக்கு பேச தெரியா யார், தாயிஃப் மக்கள் நல்ல மக்கள் யாருலாம் பாத்தீங்களா, இங்கிட்ட ஆயிஷா சொல்றாங்க நான் ஒன்றும் பேச மாட்டேன், நான் அல்லாட பாருங்க. இது ஒரு இன்பமான வாழ்க்கை. அதுதான் நல்லா சொல்றான், இன்னமா யோஃபஸ்வாபிரூன், பொறுமையாளர்கள் கூடியிருக்கே அது வந்து கணக்கில்லாமல் கொடுப்பான். இந்த மாதம் பொறுமையின் மாதம், பொறுமையை படிச்சு தார மாதம்.
நினைச்சா இல்லையா? அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுமையான ஒரு வாழ்க்கையை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரி வாராக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். ரப்பனா ரஹ்ம்ஹும் கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா அஸ்ரஃபி ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பி அஜ்மைன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானல்லாஹி பிஹம்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூப் இலைக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.